அட்மா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு உழவர் விழா திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் வட்டாரம் வேளாண்மை துறையின் மூலம் அட்மா திட்டத்தின் கீழ் கல்வாரப்பட்டி கிராமத்தில் கிசான் கோஸ்திஸ் உழவர் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மாவட்ட வேளாண் துணை இயக்குனர் சாந்தாமணி தலைமை தாங்கி பேசுகையில் சொட்டுநீர் நீர் அமைப்பதற்கு மானியம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் வேடசெந்தூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் சின்னச்சாமி வரவேற்றார் புகையிலை ஆராய்ச்சி மைய தலைவர் டாக்டர் மணிவேல் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்ப முறைகள் பற்றி கூறினார் கால்நடை உதவி மருத்துவர் ராமகிருஷ்ணன் கால்நடைத் துறையின் மானிய திட்டங்கள் மற்றும் கால்நடைகளில் நோய் மேலாண்மை தீவன பராமரிப்பு முறைகள் பற்றி கூறினார் இளநிலை பொறியாளர் முனையப்பன் வேளாண் பொறியியல் துறையின் மானிய திட்டங்கள் சோலார் மின் சேமிப்பு முறைகள் மற்றும் சொட்டு நீர் பாசன பராமரிப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார் உதவி தோட்டக்கலை அலுவலர் சுரேஷ் துறையின் மானிய திட்டங்கள் பற்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் கண்காட்சிகளை ஏற்பாடுகளை அட்மா திட்ட உதவி தொழில்நுட்ப மேலாளர்கள் துரையரசன் மற்றும் ஜெயமுருகன் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஈ சித்தூர் கிராமம் செம்மொழி மகளிர் விவசாய குழு மற்றும் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மானாவரி விவசாயிகள் மேம்பாட்டுக் குழுவிற்கு சுழல் நிதி வழங்கப்பட்டது இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண்மை அலுவலர் தனலட்சுமி மற்றும் அட்மா திட்ட வட்டார தொழில்நுட்ப மேலாளர் சுகன்யா ஆகியோர் செய்திருந்தனர்